என்ஐஏ வந்து அமித்ஷா அல்லது மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணது, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருக்காங்கன்னா இங்க உள்ள ஜஹ்ரான் ஹாசிமை கூட அவங்க ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸ்ரீலங்கால நடந்த போம் பிளாஸ்டுக்கு கூட அது காரணமாக இருக்கலாம் இல்லையா? ஒரு இரண்டு, இப்ப ஏன்னா ராஜபக்ஷ அரசு வந்து மகிந்த ராஜபக்ஷ குடும்பம் மோடிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர்கள் இல்லையா? அவங்க எல்லாமே குறிப்பா இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் எந்த அடிப்படையில இஸ்லாத்திற்கு நீதிகளை வழங்குதுன்னா, ஒருத்தன் திருமணம் கைய வேண்டும், விபச்சார திருமணத்துக்கு முன்னாடினா அவனை என்ன பண்ணு, சவுக்கில் அடி, திருமணம் செஞ்சு அவன் பண்ணானா அவனை கல்லுல தாக்குதல் நடைபெற்றது. அந்த ஈஸ்டர் தாக்குதல்ல ஒரு பிரதான குற்றவாளி, அவர் பேர் வந்து ஜஹ்ரான் ஹாசிம், இந்த அசாருதீன நேரடியா 3 மாசத்துக்கு போய் என்ஐஏ மேல பல சர்ச்சைகள் இருந்தாலும் என்ஐஏ எடுத்துக்கொண்ட வழக்குகள் எல்லாமே கிட்டத்தட்ட 94 விதமான வழக்குகள் எல்லாமே அவங்க வந்து உரிய தீர்ப்பு கொடுத்திருக்காங்களாமே, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐவோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ, திஸ் இஸ் மீ பாத்திமா ரிவ்யூஸ். தீபாவளிக்கு முத நாள் 23ஆம் திகதி தமிழகத்துல கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல வந்து கார் வெடிப்பு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருந்தது. அது வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கல, நாட்கள் செல்ல செல்ல அதனுடைய அப்டேட்ஸ் வெளியே வந்து இது ஒரு குண்டு வெடிப்புக்கு தயாரான நிலையில இருக்கக்கூடிய சில பேரை வந்து நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இவங்களோட பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால நடந்த ஈஸ்டர் போம் பிளாஸ்ட் இருக்கு இல்லையா, 2019 ஏப்ரல் 21ஆம் திகதி இலங்கையில வந்து ஒரு 7-8 இடங்கள்ல வந்து போம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அவருக்கு தொடர்புடைய ஜஹ்ரான் ஹாசிமோட வந்து அங்க உள்ளவருக்கு வந்து தொடர்பு இருக்கு. அங்க உள்ளவர் யாருன்னு சொன்னாக்கா அந்த குண்டுவெடிப்புல இறந்தவர் ஜமேஷா முபீன் அப்படிங்கிறவர். சோ இது வந்து இலங்கைக்கும் தொடர்பு படுது அப்படிங்கிற பல சர்ச்சைகள் வந்து இப்ப 2-3 நாட்களாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஜமேஷா முபீன் வந்து இறந்தது மட்டும் இல்லாம அவருடைய சகாக்கள் வந்து கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லாம 1998 கோயம்புத்தூர்ல ஏற்கனவே ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது, அதற்கும் இதற்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிற பல கோணங்கள் அந்த விஷயங்களை வந்து பார்க்கப்படுது. தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை பாத்தீங்கன்னா தேசிய புலனாய்வு முகமை, அதாவது இந்தியாவில் உள்ள என்ஐஏ கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சோ நாங்க வந்து இந்தியாவில என்ன நடக்குது, இலங்கையோட இது ஏன் தொடர்புபடுது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் இதை வந்து பிளான் பண்றாங்க, உண்மையிலே இப்படிதான் நடந்துச்சா இல்லைன்னா அரசியல்வாதிகளுடைய பிளானா அப்படிங்கிற பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து எங்களுடைய நண்பரான ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனலினுடைய யூடியூபர் நாங்க வந்து இன்னைக்கு மீட் பண்ணிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஷிக் அவர்களே. வணக்கம், அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ், நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நலம். இப்போ வந்து ஜமேஷா முபீன் அன்னையில வந்து தீபாவளிக்கு முதல் நாள் கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்பாக ஒரு கார் வெடிப்பு சம்பவத்துல இறந்து போனாரு, வயசு 25 இருக்கும். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பல பேர் வந்து தொடர்பு பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்துல விசாரிக்கப்பட்டு இப்ப அது இலங்கையில ஈஸ்டர் வெடிப்புக்கு குண்டு வெடிப்புக்கு தாக்குதல் சூத்திரதாரியான ஜஹ்ரான் ஹாசிமோட தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு. என்ன நடந்தது ஆக்சுவலா? என்னன்னா வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 1998 அந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளான அந்த சமுதாயம், பெரும் சமுதாயம் இந்த பட்டத்தை சுமந்து அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு பல ஆண்டு காலம், இதற்கு இடைப்பட்ட காலத்துல பாஜக மற்றும் RSS சங்கிகள் கோயம்புத்தூரை ஒரு பதற்றமான நிலையில வைக்கணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் செஞ்சாங்க. இது போன்று எப்படா, ஆனா இஸ்லாமியர்களுக்கும் இந்த தீவிரவாதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கறதா எதார்த்தமான இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி கடந்த 23ஆம் தேதி காலை சரியா ஒரு 4:30 மணிக்கு உக்கடத்திலிருந்து கோட்டை மாவட்டம் நோக்கி ஒரு மாருதி 800 கார் போகுது. போகக்கூடிய சமயத்துல நீங்க சொல்ற கோட்டை ஈஸ்வரன் கோயில் பக்கத்துல போகும்போது அந்த கார் வெடிச்சிருக்கு. வெடிச்ச ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு வெடிக்குது, சரியா ஒரு 9:30 மணிக்கெல்லாம் ADGP தாமரைக்கண்ணன் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு. காலையில 4:30 மணிக்கு வெடிக்குது அந்த ஸ்பாட்டுக்கு 9:30 மணிக்கெல்லாம் வந்து அங்க லோக்கல் இருக்கக்கூடிய ADGP தாமரைக்கண்ணன் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட், அவரு கோயம்புத்தூரை பத்தி அனைத்து தகவல்களும் தெரியும். அவர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு. அந்த இடத்துல வந்து பாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய காவல் ஆய்வாளர் அவரும் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு. 9:30 மணிக்கு இந்த நிகழ்வு நடக்குது, 4:30 மணிக்கு நடக்குது, 9:30 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த காரை வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப 11:30 மணிக்கு DGP சைலேந்திர பாபு அந்த இடத்துக்கு வந்தார். அந்த கார் ஆய்வு செய்ய அந்த கார் வந்து சென்னை ஸ்டேஷன் உள்ள கார். இந்த கார்ல வந்து 2 சிலிண்டர்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒரு சிலிண்டர் வந்து 15 kg, இன்னொன்னு 30 kg. இந்த 30 kg இருக்கக்கூடிய சிலிண்டர் தான் வெடிச்சு மிகப்பெரிய ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா 4:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு, 4 மணிக்கு இவர் கிட்டத்தட்ட அங்கிருந்து கிளம்பி போயிருக்கு. அப்ப ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்துல இந்த விஷயம் நடந்தனால உயிர் சேதங்கள் எதுவும் பெருசா ஏற்பட இருந்த போதும் இந்த சிலிண்டர் விபத்து வந்து ஒரு விபத்தா தான் எல்லாத்தால பார்க்கப்பட்டிருந்துச்சு. இந்த சமயத்துல இந்த காவல் ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து அதை ஆய்வு செய்யக்கூடிய சமயத்துல உள்ள இருந்து ஆணைகள் எடுக்க ஆணைகள்
மற்றும் அந்த பால்ரஸ் குண்டுகள் இது போன்ற பொருட்கள் எல்லாம் எடுக்கப்படுது. இந்த வண்டியை பாத்தீங்கன்னா மாருதி 800 பார்த்தீங்கன்னா இது ஒரு அசம்பிள் செய்யப்பட்ட ஒரு இதா இருக்கு. பொதுவாக ஒரு காரு மாருதி 800 அல்லது வேற கார்கள் எல்லாம் எல்பிஜி செட்டப் இருக்கும், சிலிண்டர் வந்து அட்டாச் பண்ணி போவாங்க. அது மூலம் இந்த விபத்து ஏற்பட்டுச்சான்னு பார்த்தா கிடையாது, காரணம் இந்த கார்ல எல்பிஜி வசதி கிடையாது. அப்ப இந்த அடிப்படையில் இந்த ஆய்வு நடத்தப்படுது, உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுக்கப்படுது. எடுத்த உடனேயே இந்த கார்ல யார் இருந்தா ஓட்டுநராகன்னு பார்த்தா நம்ம சொல்லக்கூடிய முபீன், முபீன் அவர் இருந்திருக்காரு. முபீனுக்கு யாரு ஏன் இந்த கார் ஓட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு முபீனை ஆய்வு செய்யக்கூடிய சமயத்துல இவர் வந்து உக்கடத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சார்ந்த ஒரு நபர், 25 வயது மதிக்கத்தக்க இவர். இவர் வந்து என்ன சொல்றது, ஒரு துணி வாங்கி விற்கிறது, பழைய பொருட்கள் எடுக்கிறது, கார் செகண்ட்ஸ்ல வாங்குறது, இந்த மாதிரி தொழில் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அந்த ஏன் கார் வந்து இவர் ஓட்டிட்டு வரணும், எதனால இதை வெடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவர் வீடு ஆய்வு செய்யக்கூடிய சமயத்துல உள்ள வந்து சொல்ல போனா 75 கிலோ மதிப்பிலான 75 கிலோ 75 கிலோ சல்பர் பொட்டாசியம், சல்பர் பொட்டாசியம், அப்புறம் வந்து பாஸ்பரஸ், அலுமினியம் பவுடர், அப்புறம் சார்கோன் சொல்லக்கூடிய கரித்தூள், இது எல்லாமே அங்கிருந்து கேதர் பண்ணியிருக்காங்க. கேதர் பண்ணி வெடிப்பொருட்களை செய்யக்கூடிய சில பொருட்கள் மூலகங்கள் அல்ல, அப்படி நம்ம நேரடியா சொல்ல முடியாது, ஒரு ஒரு அனுமானத்துல சொல்லலாம். ஏன்னா வந்து வெடிப்பொருட்களுக்கு தேவையான மூலக்கூறு, உதாரணத்துக்கு ஒரு RDX பாம் தயாரிக்கிறோம்னா அதோடைய மூலக்கூறு என்பது வேற, இது வந்து இதை வச்சு ஒரு பட்டாசு கூட தயாரிக்க முடியும், ஓகேங்களா. ஆனா இவருடைய முயற்சி என்பது ஏதோ ஒரு வகையில தீவிரவாதத்துக்கு பின்புலமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் அமையுது. இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்த பின்னாடி டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அதுல என்ன சொல்றாரு, இதை நாங்க வந்து முழுமையா விசாரிக்கணும், இந்த முபீனுடைய போன் ஹேக் செய்யப்பட்டு இதுல இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் எங்களுடைய வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம், நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிச்சிடறாரு. எப்படி தீபாவளிக்கு முன்னாடினாரு. அப்ப தீபாவளிக்கு என்ன நடக்குதுன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் தீவிரமா போகும்போது ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கும். இந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு சில நபர்கள் ஒரு மூட்டை எடுத்துட்டு போறாங்க, அந்த பகுதியில இருந்து சில பொருட்கள் மூட்டை எடுத்துட்டு போறாங்க. அதுல வந்து முபீன் என்ன சொல்றது, முபீன் இருந்த அந்த கார் இருக்குல்ல அந்த இடத்திற்கு பக்கம் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. சோ அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல 5 நபர்கள் இருப்பதா உறுதி செஞ்சு அந்த 5 நபர்கள் மேல UAP சொல்லக்கூடிய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் சட்டம் போட்டு அந்த 5 நபர்களையும் காவல் எடுக்கிறாங்க. இப்ப இங்கதான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா இந்த 5 பேர் பாத்தீங்கன்னா யார் யார் பேருன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் A1 அக்யூஸ்டா யார குற்றம் சாட்டுறாங்கன்னா தல்ஹா, தல்ஹா அஜா, ரியாஸ், அப்புறம் வந்து ஃபிரோஸ் இஸ்மாயில், நவாஸ், இந்த 5 பேரை பிடிக்கிறாங்க. இதுல அந்த தல்ஹா வந்து ஒரு பெரிய நோட்டம் இடுறாங்க. அந்த தல்ஹா தான் இவருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா தல்ஹா வந்து கார் எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியவர். இவர் வந்து 30 கை மாறின ஒரு மாருதி 800 காரை வந்து முபீனுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அப்ப அதாவது அந்த கார் ஆல்ரெடி 9 பேர் கிட்ட சேஞ்சஸ் ஆகி தான் வந்திருக்கு, கை மாறி தான் வந்திருக்கு, மாறி வந்திருக்கு. வந்ததுனால இவர் மேல ஒரு சந்தேகப்படுறாங்க. இந்த சந்தேகம் நீங்க கேட்கலாம், கார் வாங்கி கொடுத்தது ஒரு குற்றம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இவர்கள் எப்படி விசாரணை நடத்துறாங்கன்னா 1998 குண்டு வெடிப்பு சமயத்துல ஒரு 12 இடத்துல குண்டு வெடிச்சிச்சு, 56 நபர்கள் உயிரிழந்தாங்க. பிப்ரவரி 14 சமயத்துல அப்ப பதற்ற கூமியா இருக்கு. அப்ப வந்து A1 அக்யூஸ்டா வந்து சையது பாஷா மற்றும் நவாப் கான் அப்படிங்கிற 2 சகோதரர்கள் அண்ணன் தம்பி கைது செய்யப்படுறாங்க. இவர்கள் இன்னைக்கும் இதுல இந்த நவாப் கான் சொன்ன தெரியுங்களா தம்பி, நவாப் கானுடைய ஐயன் தான் இந்த தல்ஹா. அப்ப இந்த நவாப் கான் வந்து கடந்த நவம்பர் மாசம் நினைக்கிறேன், ஐ திங்க் நவம்பர் மாசம் நினைக்கிறேன், பரோல்ல வெளியே வர்ற வெளியே வந்து. அப்ப இவங்க எப்படி கேச கொண்டு போறாங்கன்னா இவருடைய பையன் இவர் இடையில பரோல்ல வந்திருக்கிறது, அப்ப என்ன வகையான பேச்சுவார்த்தை அங்க நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமான முறையில இவருக்கு பின்னாடி பின்புலம் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் கொண்டு போறாங்க. அப்ப இவ்வாறு செயல்பாடுகள்லாம் நடக்கும் போது இவரு நைட்டு இந்த யூஏபியை போட்டு 5 நபர்கள் சிறை காவல் எடுத்துடுறாங்க. மீண்டும் விசாரணை தீவிரமா போகுது. அதற்கு அடுத்த நாள் கோவை முழுக்கவே சும்மானிக்கக்கூடிய கார்களை வந்து சோதனை இடுறாங்க, இந்த மாதிரி வெடிப்பொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல சோதனைகள் இங்க போட்டுரு சோதனைகள் இடப்படுது. சோதனை இடப்பட்ட பின்னாடி அடுத்த குற்றவாளியா ஒரு நபரை எடுக்கிறாங்க, அப்சல் கான் சொல்லக்கூடிய, அப்சல் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அடுத்த குற்றவாளியா பிடிக்கிறாங்க. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம முபீனுடைய ரிலேட்டிவ் தான் இவரும். இவர் வீட்டுக்கு போகுவரத்து வருவது இந்த மாதிரி வேலைகளை வந்து இவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த அப்சருடைய வீட்டுல இருந்து லேப்டாப்புகள் இதெல்லாம் பறிமுதல் செய்யறாங்க. அது இல்லாம மேலும் கூடுதலா 25 கிலோ நான் சொன்ன அந்த சல்பர் பொட்டாசியம், மெக்னீசியம், இந்த வகையான பொருட்களை கைப்பு செய்யறாங்க. டோட்டலா ஒரு 100 கிலோ சேஸ் பண்றாங்க. அப்ப அவருடைய லேப்டாப்பை ஹேக் செய்யக்கூடிய சமயத்துல அந்த லேப்டாப் மூலம் இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப சமீபமா இது NIA சேஞ்ச் ஆன பின்னாடி வந்திருக்கு. என்னன்னா இவர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொருட்கள் ஆன்லைன் பிளிப்கார்ட் அமேசான் போன்ற நிறுவனங்கள்ல ஆர்டர் போட்டு இதை வாங்க இந்த திட்டத்தை நிகழ்த்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது. அமேசான் பிளிப்கார்டுக்கு
விசாரணை நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு அவங்கள்ட்ட இருந்து தகவலை வாங்குறதுக்காக. அப்ப இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொருட்களை வாங்கி இந்த வேலையை செய்யறதுக்கான ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல கூறப்படுது. பொதுவாக நீங்க பாத்தீங்க இந்த ட்ரக் அடிட்டு இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க எல்லாமே இப்ப நான் மெடிக்கல்ல இருந்த டைம்ல எல்லாம் வந்து என்ன வந்து ரெக்ஸ்காஃப் மற்றும் கோரெக்ஸ் போன்ற அந்த மருந்துகளை கேட்பாங்க. அப்ப எனக்கு அது புரியல ஏன்னு, அதாவது ட்ரக் அடிக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியவங்க. அப்ப இது கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அரசு தடை விதிக்குது. இது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் இப்படின்னா மொத்தமா பண்ண டவுட் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அவங்களுடைய போதைக்கு மதுபானத்துல கலந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பகுதியில வந்து ஒரு ராக்கெட் லாஞ்சர் தயார் பண்றதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டாங்க. அதுவும் இதே மாதிரி தான், சின்ன சின்ன பொருட்களை வாங்கி பண்ணுவதற்கான ஒரு நடவடிக்கை. அப்ப கிட்டத்தட்ட தான் இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பல பிரிவா பல ஆர்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொருளை வாங்கி, ஏன்னா கோயம்புத்தூருக்குள்ள இவ்வளவு பொருளை கொண்டு வர முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் போட்டு இந்த பொருளை வாங்கி இதை வச்சு பெரிய ஒரு என்ன சொல்றது, பெரிய ஒரு ஆபத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு வேலையை செய்ய முயற்சிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு போக்கு போகுது. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அஞ்சு நபர்கள் அதுல பாத்தீங்கன்னா ஃபிரோஸ்கான் சொல்லக்கூடிய நபர், இந்த ஃபிரோஸ்கான் சொல்லக்கூடிய நபர் மேல ஒரு 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 சந்தேகம் வருது. என்னன்னா இவர் வந்து இடையில ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி இவர் வந்து சிரியா போறதுக்கான முயற்சியை வந்து எடுத்திருக்காரு. யுஏஇல வச்சு இவருடைய பாஸ்போர்ட் நிராகரிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு, ஏன்னா இந்தியா அரசு சொல்லியிருக்கு சிரியா போன்ற நாடு சரியான ஆவணம் இல்லாம போகக்கூடாது, காரணம் சிரியால ஐஎஸ்ஐஎஸ் உடைய குழுக்கள் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் அடிப்படையில சிரியா போகக்கூடாது. அப்ப இந்த ஐந்து நபர்கள் நான் சொல்லக்கூடிய ஃபிரோஸ் இஸ்மாயில் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அப்ப அந்த இவர் அந்த லிஸ்ட் வந்து மத்திய அரசுக்கு போயிருச்சு, மத்திய அமைச்சரோட உள்துறை அமைச்சகத்துக்கு போயிருச்சு. அப்ப ஃபிரோஸ்கான் வாட்ச் ஃபிரோஸ்கான் வந்து பார்வையிடப்படுறாரு. அதே மாதிரி ஜெமேஷா முபீன் மேல வழக்கு இல்லைன்னு நிறைய நபர்கள் சொன்னாங்க. இவர் வந்து 2019 என்ஐஏ ரைடுக்கு உட்படுத்தப்பட்டவர், அது நமக்கு நல்லா டாக்குமெண்ட்ஸ் தெரியுது. என்ன மாதிரி உட்படுத்தப்பட்டவர் அப்படின்னு தான் நம்ம இங்க பார்ப்போம். எப்படின்னா 2019 April 26 ஈஸ்டர் தாக்குதல் நடைபெறுது. அந்த ஈஸ்டர் தாக்குதல்ல ஒரு பிரதான குற்றவாளி, அவர் பேர் வந்து ஹாஷிம் நபர் குற்றவாளியா ஏ1 அக்யூஸ்டா நிரூபிக்கப்பட்டார். இந்த நிகழ்வு ஏப்ரலுக்கு அப்புறம் மார்ச் அந்த மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் ஜூன் மாசத்துல இந்தியா முழுக்க என்ஐஏ சோதனை நடக்கும். அப்படி சோதனைக்கு போது அஜாருங்கிற நபர், அசாருதீன்ங்கிற நபர் வந்து கேரளால பிடிபடுறாரு. கேரளால இவர் இதே விசாரணை கோயம்புத்தூர்ல 7 இடத்துல நடக்குது. 7 இடத்துல இந்த முபீனும் இந்த என்ஐஏ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்ப என்ஐஏக்குள்ள இந்த அசாருதீன் இந்த முபீன் ரெண்டு பேரும் வரக்கூடிய சமயத்துல அசாருதீன் மட்டும் கைது செய்யப்பட்டு முபீன் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன நமக்கு தெரியல. அதை தாண்டி முபீன் விடுவிக்க, அப்ப இந்த கேஸை என்ன பண்ணணும் நியாயமா மத்திய அரசு, ஏன்னா வந்து மத்திய அரசுக்கு வந்து இந்த என்ஐஏ வருது, இடி வருது, எல்லாமே வருது, ஐபி எல்லாமே வருது. அப்ப இவங்க அந்த விஷயம் நடந்த பின்னாடி இது அப்படியே தமிழக காவல்துறைக்கு இவர்கள் தகவல் கொடுத்தார்களா, இந்த முபீனை வாட்ச் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா முபீனை வாட்ச் பண்ணா என்ஐக்கு கீழே ஒரு தீவிரவாதியோடைய தொடர்புடைய நிகழ்வுக்கு கீழே முபீன் வந்து கை விசாரிக்கப்படுகிறாருன்னா அவர் எந்த அளவு விசாரிக்கணும், இந்த 2 வருஷத்துல அவர் எப்படி பேஸ்புக்ல இருந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுவார். பொதுவா வந்து சகோதரர் வந்து இந்த அப்சர் வீட்ல இவர் போய் இருப்பார், இதெல்லாம் டவுட் வராது. ஆனா இவருடைய முகம் உரையாடல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த நபரு நான் சொன்ன முபீனுங்கிற நபர் இந்த அசாருதீன நேரடியா 3 மாசத்துக்கு ஒருக்கா போய் கொச்சின்ல இருக்கக்கூடிய சிறையில சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அப்படி போகக்கூடிய சமயத்துல அசாருதீனை மட்டும் இவர் சந்திக்கல, இவர் வந்து என்ன பண்றாரு, அடுத்த அங்க வந்து இருக்கக்கூடிய எர்ணாகுளம் என்று சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய சில நபர்களையும் சந்திச்சிருக்காரு. அப்ப இது இங்கிருந்து ஆர்டர் விட்டு கேரளாக்குள்ள போகுதுன்னா அங்க எந்த அளவான தொடர்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு. அசாருதீன் மற்றும் இந்த ஹாஷிம் இரண்டு பேருமே பேஸ்புக்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணி ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆதரவான கருத்துக்களை போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு என்ஐஏவால் சொல்லப்படுது. அப்ப இவ்வளவு விஷயம் எப்படி வந்து ஒரு அமித்ஷாக்கு கீழே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் கோட்டை விட்டுச்சு. அதே மாதிரி இங்க நம்ம இன்னும் அண்ணாமலை குறித்தும் நம்ம பேசணும், கண்டிப்பா அதை பத்தி சொல்றேன். அப்ப இவ்வாறெல்லாம் நடந்த இந்த நிகழ்வுல இந்த 5 குற்றவாளிகள் மேலும் இந்த 5 குற்றவாளிகள் மீது செக்ஷன் 12B சொல்லக்கூடிய கூட்டுச்சதி அப்படிங்கிற வழக்கும், அதே மாதிரி 153 அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பிரிவினர் மத்தியில வந்து பிரிவு ஏற்படுத்தக்கூடிய வழக்கும் போடப்பட்டு 3 நாள் இருந்தாங்க. இந்த விஷயம் ரொம்ப சொல்லப்போனா ஒரு 2-3 நாள்லயே வந்து தமிழக காவல்துறை என்ன பண்ணுது, டிஜிபி சைலேந்திர பாபு, அதே மாதிரி தாமரைக்கண்ணன், அதே மாதிரி வந்து பாலகிருஷ்ணன், இவங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய கைதிய நெருங்கிட்டாங்க கிட்டத்தட்ட. அப்ப திடீர்னு இந்த பார்டர் விட்டு, அதே மாதிரி இந்த பார்டர் விட்டு கேரளாங்கிறது அடுத்த மாநிலம், அதே மாதிரி இலங்கைங்கிறது லெவல்ல வருது. அப்ப இது எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போடு தொடர்பு இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கான விசாரணை
இப்ப போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போது தமிழக காவல்துறை என்ன முடிவு பண்ணிருக்கா, இந்த விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, சோ என்ஐகிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐயிடம் இதை ஒப்படைச்சிருச்சு. என்ஐஏ வந்து நேற்றைய தினம் முதல் எஃப்ஐஆர் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் இன்வெஸ்டிகேஷன். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் வந்து 109 விதமான வெடிபொருட்களை, அதான் நான் சொன்னேன் சல்பரு இது மாதிரி வெடிபொருட்களை வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல். அதே மாதிரி போஸ்கான் வந்து சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னன்னா நாங்க ஆன்லைன்ல தான் இது வாங்கணும், எங்க கூட இருக்க நபர்களுக்கு வந்து நாங்க இந்த பொருட்களை கோயம்புத்தூர்களை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சக தகவல். அப்ப கிட்டத்தட்ட என்ஐஏ வந்து இது ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கு. இப்ப என்ஐஏ என்ஐஏ அப்படிங்கிறோம், இப்ப இந்த என்ஐஏ எப்ப உருவாக்கப்பட்டுச்சு, யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா, இது 2008 மும்பை தாக்குதல் ஏற்படுது. அப்ப அந்த சமயத்துல இன்னும் ஒரு கூடுதலான புலனாய்வு அமைப்பு வேணும், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பீரியட்ல இந்த என்ஐஏ அமைப்பு உருவாக்கப்பட்டது. என்ஐஏ அமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னாடி இதற்கு என்ன வகையான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுதான், நீ ஒரு மாநிலத்துக்கு நேரடியாக சென்று அங்க யாருடைய அனுமதியும் இல்லாத கேஸை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில தான் இந்த என்ஐஏ உருவாக்கப்பட்டுச்சு. 2019 இதுக்கு கூடுதல் அதிகாரங்களும் வழங்கப்படும். அப்ப இவ்வாறெல்லாம் என்ஐக்கான தகுதிகள் வழங்கப்பட்டது. ஆனா என்ஐ மேல குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஏன்னா என்ஐ மூலம் யூஏபிஏ வழக்கு போடப்பட்டு கடந்த மாதம் கேரளாவுல ஒரு 5 நபர்கள் 12 வருஷம் கழிச்சு நிரபராதியும் வெளியே வரான், எல்லாமே முஸ்லீம். என்ன அடிப்படையெல்லாம் இவன்ட்ட வந்து தீவிரவாதம் இதே மாதிரிதான், தீவிரவாதத்துக்கான பொருள் எல்லாம் வச்சிருந்தா, இந்த தேசத்திற்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட முயற்சி செஞ்சான்னு சொல்லிட்டு கைது செஞ்சாங்க. ஆனா இவர்கள் இருந்த அந்த எந்த வகையான பொருட்கள், அந்த தீவிரவாதத்துக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே கையில் எடுக்கப்படல. அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு, அப்ப கூடுதலா நீங்க விசாரிக்கணும், 12 வருஷம் அவன் வாழ்க்கை போச்சு, அவன் முஸ்லீம்ங்கிற தீவிரவாத பட்டத்தோட சுத்திட்டு இருக்கும், அப்ப நீங்க கூடுதலா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை கண்டிச்சது இல்லாம என்ன சொல்லுது, நீ யாருமே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, எல்லா வழக்கும் நீங்க நேரடியா போய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி அறிவுறுத்திருக்காரு. அப்ப என்ஐஏ மேல பல சர்ச்சைகள் இருந்தாலும் என்ஐஏ எடுத்துக்கொண்ட வழக்குகள் எல்லாமே கிட்டத்தட்ட 94 விதமான வழக்குகள் எல்லாமே அவங்க வந்து அது அதுக்குரிய தீர்ப்பை கொடுத்திருக்காங்களாமே, அது கண்டுபிடிச்சிருக்காங்களாமே அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்றாங்களே. கன்விக்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க 90 என்ன வருதுன்னா 96% வந்து கன்விக்ஷன் ரேட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதாவது இந்த விஷயத்தை வழக்கை எடுத்து விசாரிச்சு அதுக்கு குற்றம் கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்தியாவுடைய சிபிஐ ஒரு 60% தாண்டல. இந்த புள்ளிவரத்தின் என்ஐஏ வந்து தீவிரமா செயல்படுத்து அப்படிங்கறத மாற்றுக்கிறது கிடையாது. மக்களுடைய கருத்து என்ஐஏ வந்து முழுக்க முழுக்க அமித்ஷாக்கு கீழே வரனால, இது மோடி மற்றும் அமித்ஷாவுடைய செயல்பாட்டில் நிகழ்கிறதோ, அவர்கள் இந்த என்ஐஏ கண்ட்ரோல் பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. இப்ப இப்ப இப்படி வரும்போது இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா, என்ஐஏ வந்து அமித்ஷா அல்லது மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணது, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருக்காங்கன்னா, இங்க உள்ள ஜஹ்ரான் ஹாசிமை கூட அவங்க ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸ்ரீலங்கால நடந்த போம் பிளாஸ்டுக்கு கூட அது காரணமாக இருக்கலாம் இல்லையா? ஒரு இரண்டு, இப்ப ஏன்னா ராஜபக்ஷ அரசு வந்து மகிந்த ராஜபக்ஷ குடும்பம் மோடிக்கு மிகவும் நெருங்கிய நெருக்கமான ஒரு நண்பர்கள் இல்லையா அவங்க எல்லாமே? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம என்ன மாதிரியே இலங்கையில செஞ்ச அந்த தூண்டுதல் மாதிரியே ஒரு துவேசத்தை விதைத்து அரசியல வந்து நிலைநாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இந்தியாவில இப்ப நடந்திருக்க கூடாது அப்படிங்கறதான கேள்வி. கிட்டத்தட்ட நீங்க சொல்றது வந்து 100க்கு 100 இந்த சித்தாந்த அடிப்படையில போகுது. ராஜபக்சேவாகட்டும், யூதர்களுடைய சதியாகட்டும், அதே மாதிரி இந்த பாசிஸ்ட் சதியாகட்டும், கிட்டத்தட்ட இவருடைய நம்பிக்கை வேற வேற இருக்கலாம், தவிர சிந்தனைகள் ஒன்றுதான். அப்ப இவருக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கறதே முதல் தப்பு. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. கோயம்புத்தூர்ல ஒரு முஸ்லீம் பிடிபட்டுட்டா, அவன் பேர் முபீன், அவன் தீவிரவாத பின்புலத்தோடு இன்டர்நேஷனல் லெவல்ல செயல்பட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கிறீங்க, ஓகே. இப்ப முஸ்லீம்கள் இங்க என்ன சொல்றாங்க, உடனடி அடுத்த நாளே அந்த ஜமாத் களத்துல இறங்கி இவன் தீவிரவாதியாக இருக்கும் பட்சத்தில் எங்க ஜமாத்துக்கு இவனுக்கு சம்மந்தம் கிடையாது, முஸ்லீம் தீவிரவாதியா இருந்தானா அவனை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிப்பது கிடையாது. அதே பார்க்கத்துல எந்த அடிப்படையிலும் தீவிரவாதம் செய்யும் சொல்லி சொல்லல. இப்ப நீங்க இஸ்லாம் தீவிரவாதம் சொல்றதே தப்புங்கிறேன், ஏன்னா இங்க பௌத்த தீவிரவாதம், ஆர்எஸ்எஸ் உடைய என்ன சொல்ற சனாதன தீவிரவாதம் இருக்கு, கிறிஸ்துவ தீவிரவாதம் இருக்கு, யூத தீவிரவாதம் இருக்கு, எவ்வளவு தீவிரவாதம் இருக்கு. அப்ப அந்த தீவிரவாதம் அவங்களுடைய மத அடிப்படையில நடக்குதான்னு கிடையாது. எந்த மத நூல்களும் தீவிரவாதத்தை வலுவுறுத்த, குறிப்பா இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அடிப்படையில இஸ்லாத்திற்கு நீதிகளை வழங்குதுன்னா, ஒருத்தன் திருடான கைய வைக்க, ஒரு விபச்சார திருமணத்துக்கு முன்னாடினா அவனை என்ன பண்ணு, சவுக்கில் அடி, திருமணம் செஞ்சு அவன் விபச்சாரம் பண்ணானா அவனை கல்லு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் திருமணத்துக்கு முன்னாடி தேவை இருக்கு, திருமணத்துக்கு முன்னாடி தேவை. அப்ப நீ திருமணத்துக்கு முன்னாடி தேவை கிடைச்சும் தப்பு செய்யறேன்னா உன்னை என்ன பண்ணுவான், கல்லில் அடிச்சுக்கொள்வான். இது மாதிரி சட்டங்களை வந்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும், இதைத்தான் பல அரபு நாடுகளும் செயல்படுத்தும்.
அப்ப அப்படிப்பட்ட சமூகத்திற்குரிய முஸ்லீம்கள் எப்படி இந்த தீவிரவாதத்தை ஆதரிப்பாங்க? எதற்கெடுத்தாலும் இவர்கள் மத அடிப்படையில இவங்க வந்து இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் சொன்னேன்ல அதுல வந்து என்ன கேட்டாங்கன்னா, நான் உங்கள்ட்ட சொன்னேன் ரெண்டு மூணு விஷயம். மூணாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இப்ப வந்த தகவல் என்னன்னா, அங்க ஜிஹாதுடைய புத்தகங்களை எடுத்திருக்காங்கன்னு ஒரு தகவல். ஜிஹாதுடைய புத்தகம் எழுதுறாங்களா? சரி, ஜிஹாது என்ன? கடுமையான முயற்சி, போராட்டம், இதுதான் அர்த்தம். இப்ப ஜிஹாது புத்தகம்னா அங்க வசனங்கள்னு ஒண்ணு இருக்கும், அந்த வசனங்கள் அடிப்படையில் அவங்களுக்கு வலியுறுத்துதுன்னா அது குரானும் ஹதீசுமா தான் இருக்கும். அப்ப குரானும் ஹதீசுமா சொல்லுது, அப்ப எங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சந்தேகம் வருது இல்ல? ஏன்னா குரானும் ஹதீசும் கிடையாது. அப்ப இந்த மற்றும் நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து நபர்கள், அசாருதீன், ரியாஸ், நவாஸ், ஃபிரோஸ்கான், இந்த முபீன், இவங்க எல்லாமே சிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிக்க வைக்கணும் போலியா, இவர்களை யாரோ கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, தவறா கைட் பண்ணி இவர்களுக்கு இதை சொல்லி. ஒண்ணும் இல்லைங்க, முபீன் எடுத்துக்கோங்க, அவர் பொருளாதாரமே கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் நல்ல பட்டதாரி தான். அவர் வந்து காது சரியா கேட்காது, சரியா வந்து கண் பார்வை தெரியாது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு எளிமையான நபருக்கு மருந்து வாங்குறதுக்கு எப்படி பொருள் கிடைக்கும்? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு. அப்ப யாரோ ஒருத்தர் இவரை இயக்குறாங்கன்னு தானே அர்த்தம். இயக்கக்கூடிய ஆள் இருந்தா இங்க சந்தேகம். இயக்கக்கூடிய ஆள் இஸ்லாமிய தீவிரவாத பின்புலம் கொண்டவனா, இல்லை நாம் சொல்வது போர் வேறேதோ தளத்திலிருந்து இவனை இங்க பயன்படுத்திட்டானா இஸ்லாமிய போர்வையில் அப்படிங்கிற சந்தேகம் வரும் பொதுவாவே. அப்ப இங்க முஸ்லீம்கள் தீவிரவாதம் இல்ல, எனக்கு ஒரு டவுட் வருது. இப்ப நம்ம வந்து இப்ப சொல்றோம் இல்லையா, இப்ப இங்க உள்ள ஜமேஷா முபீனியோ அசாருதீனியோ தல்ஹாவை யாரோ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாம்னு பொழுது, 98ல கூட கோயம்புத்தூர்ல நடந்த இன்சிடென்ட் போம் பிளாஸ்டுக்கு காரணமா இந்த சையீது பாஷாவாக இருக்கலாம், நவாப் கானாக இருக்கலாம், இவங்களை கூட ஒருத்தர் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க, நீங்க நம்புறீங்களா? எனக்கு இது ஐயம் தான் தவிர, இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு மதம் என்னைக்குமே இதுக்கு இடம் கொடுக்காது. இப்ப நீங்க நான் கோயம்புத்தூர் சொல்ல, ஜமாத்தார்கள் சொல்லிட்டாங்க, பொதுமக்களும் சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஐயத்திலேயே இருக்கிறாங்க. ஏன்னா யாரும் வாய் திறந்து பேச முடியாது, சென்சிட்டிவான விஷயம். நம்ம இதுல பேசும்போது ரொம்ப யோசிச்சு பேசுறோம். இந்த தீவிரவாதிக்கு நம்ம சப்போர்ட் பண்றது கிடையாது. நம்மளுடைய தளத்துல நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கு கீழே ஒரு சங்கி வந்து என்ன சொல்றான், நான் சங்கி கிடையாது தமிழ், ஆனா வந்து நீங்க பேச்சுக்கிற எல்லாமே அந்த குரூப்ல நீங்களும் போல என்னையே உங்களை வந்து விசாரிக்கணும். அப்ப இந்த சங்கிகளுடைய எல்லாமே ஏதோ ஒரு வகையில நம்ம சிக்க வைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட். அப்ப நீங்க சொல்லக்கூடிய இருக்கலாம், மேபி இருக்கலாம், மேபி வந்து இஸ்லாமிய வரையறைக்கு இல்லாமல் வேறு ஒரு சித்தாந்தத்துல இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவன் ஒரு முஸ்லீமை இப்படி உருவாக்கி இப்படி வந்து அவனுக்கு பயிற்சி கொடுத்து நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன். அது உறுதி கிடையாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போடு நேரடியாக தொடர்பு படுத்தப்படுது. எப்படி இங்க முபீனு, முபீன் இருந்து ஐந்து நபர், அதுல ஒரு நபர் யூஏ சிரியா போக முயற்சி, அதுல இன்னொரு நபர் வந்து இங்க தல்காங்கிற நபர், அதுல சம்பந்தமான விஷயங்கள்ல ஆன்லைன்ல ஈடுபடுறாரு. முபீன் நேரடி அஜாரை பாக்குறாரு. அஜார் யாரு? ஈஸ்டர் பாம் பிளாஸ்ட்ல செயல்பட்ட ஒரு குற்றவாளி. அப்படி இப்ப இதுதான் பெரிய ஒரு சர்ச்சையா இருக்கு. இலங்கையில கொஞ்ச நாட்கள் தான் ஓகே, இந்த போம் பிளாஸ்டுக்கு வந்து காரணமானவங்க ராஜபக்ஷ அரசாங்கம், அவங்களுடைய அரசியலை வந்து ஸ்திரப்படுத்தி கொள்வதற்காகத்தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு மக்களை வந்து பிளவுபடுத்தினாங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த டைம்ல, திரும்பவும் இந்திய புலனாய்வுத்துறை வந்து ஜஹ்ரான் ஹாசிம்க்கு தொடர்பு இருக்கு, இலங்கை போம் பிளாஸ்டோட இவங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னும் பொழுது திரும்ப ஒரு சர்ச்சையை வெடிக்குது இல்லையா, இலங்கையோ இந்தியாவோ? இந்த ஜஹ்ரான் அசீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழுமையா ரிப்போர்ட் தெரியல. இந்த ஈஸ்டர் பாம் பிளாஸ்ட் நடந்து 206 நபர்கள் உயிரிழந்தாங்க. அல்ல, நம்ம சில நண்பர்கள் இங்க இருக்கக்கூடிய ஃபாரின் நபர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஈஸ்டர் போய் தாக்குதல் நடத்துறான் அப்படின்னா அவனுடைய பின்புலம் என்ன? அவன் எதற்காக அதை செய்யணும்? சேர்றதுனால இவனுக்கு என்ன நன்மை கிடைக்குது? இது மூலம் இவனுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது? இந்த விபத்து கூட, இந்த சிலிண்டர் கார் விபத்து கூட நம்ம எப்படி பாக்கணும்னா, இது பெரிய தீவிரவாத சதி திட்டம் மாதிரி பாக்கல. இவன் என்ன பண்ண, அந்த அந்த குண்டுகள் பால் அந்த குண்டுகள் மற்றும் அந்த ஆணைகளை வச்சு ஒரு வெடிக்க ட்ரை பண்ணிருக்கேன், ஒரு ட்ரை ஆட்ட தான் தெரியுது. அப்ப அது வந்து ஒரு என்ன சொல்றது, பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவன் கத்துக்குட்டி சொல்ல போனா, மதுரை மேலூர்ல இமாமலி அப்படிங்கிற ஒருத்தர் கைது செய்யப்பட்டாரு. அத்வானி ஒரு டைம் வரக்கூடிய சமயத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் நிகழ்த்தணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான், மழை மேல உட்காந்துட்டு பாம் ரெடி பண்ணக்கூடிய வேலையை செஞ்சிருக்கான். அப்ப அது ஒரு நாள் தவறுதலா வெடிச்சிருது, வெடிச்சு அமைந்து வச்சுட்டா ஆனா புடிச்சிடுறாங்க. புடிச்சு என்ன பண்றாங்க, வழக்கு போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. அப்ப இவன் பெரிய லெவல்ல வந்து பிளான் பண்ணிருக்கான் ஒரு ஆர்டிஎஸ் ரேஞ்சுக்கு இந்த இமாமலி. ஆனா இங்க வந்து முபீன் வந்து அந்த அளவு பிளான் பண்ணல, ஆனா அதற்கு மூலமா இருக்கிறான் அப்படிங்கறத இங்க குற்றச்சாட்டு. இது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய பின்னணி, இது இதுக்கு மதங்கள் தான் இதை போதிக்குது அப்படிங்கிற அந்த பார்வையை வந்து பொதுமக்கள்ல விதைக்க கூடாது. காரணம் கோயம்புத்தூர் மக்கள் 90 பெரிய பின்னடைவு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வு பொருளாதார ரீதியா, இன ரீதியா, உளவியல் ரீதியா பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இப்ப நடந்திருக்கிற இந்த ஜமேஷா முபீனோட இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா,
உங்களுடைய அரசியல்ல, தமிழக அரசியல்ல ஏதாச்சும் மாற்றத்தை ஏற்படுத்தி பிளவுகளை ஏற்படுத்துமா தமிழர்களுக்கும் தமிழ் பேசுபவர்களுக்கும்? தமிழர்கள் தமிழ் பேசுபவர்கள் எல்லாம் ஒரே குடியா வாழ்வோம். இங்க வந்து சாதி மத பேதம் கிடையாது, ஒற்றுமையாக வாழ்றோம். இந்து முஸ்லீம்கள் அந்த அந்த இந்த செட் ஆஃப் லைஃப்ல வந்து ஒரு மாமன் மைத்துனர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க பிளவு ஏற்படுத்த முடியும்னா முடியும். யாருனாலனா பாஜக தலைவர் அண்ணாமலை. காரணம் இந்த நிகழ்வு நடந்த பின்னாடியே ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துல இங்க டிஜிபி ஏடிஜிபி எல்லாம் எதுவும் பேசல. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு, இவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பத்தி பேசல, இவர் வந்து இறக்க போறான்னு சொல்லிட்டு முன்னறிவு வச்சிருக்காரு. இது பல நபர்கள் சொல்லலாம், உனக்கு எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி உனக்கு தெரியும், நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கணும்ல அப்படின்னு பல நபர்கள் கேள்வி. நம்மளுடைய பார்வைனா இவர் வந்து முன்னாடி ஐபிஎஸ் கர்நாடகால இருந்திருக்கிறார், மேபி அந்த வழியா கூட இவருக்கு இந்த தகவல் கிடைச்சிருப்பான். இதெல்லாம் தாண்டி ஒண்ணுதான் பெரிய ஆபத்து என்னன்னா, என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு, ஆனா இப்ப வெளியிட மாட்டேன், 20 நாள் கழிச்சு தான் வெளியிடுவேன். அப்ப இவர் குற்றத்துக்கு உடந்தே போனாரா? அப்ப ஜக்ரான் இவருக்கு என்ன தொடர்பு இருக்கு? அதே மாதிரி முபீனுக்கு இவருக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. கையில நான் வச்சிருப்பேன், 20 விடுவேன், எனக்கு இது முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுங்கிறவன் இதை தடுத்து நிறுத்தணும்ல? அது கிடையாது. இப்படிப்பட்ட முந்திரி கொட்டையாட முந்தி முஸ்லீம் இஸ்லாமிய இந்து முஸ்லீம் மத்தியில ஒரு பிளவை ஏற்படுத்துற மாதிரி செய்யலதான் அண்ணாமலை செஞ்சிருக்கிறாரு. சமீபமா ஒரு பேட்டி எல்லாம் எடுக்க போறாங்க, அந்த போய் பத்திரிகையாளர்கள் ஏண்டா புறங்காட்ட வந்து தாவறீங்களா, அறிவில் பத்திரிகை தொடர்ந்து அவமானப்படுத்தக்கூடிய இடத்துல அண்ணாமலை இருக்கிறார். இதற்குதான் வச்சு பாலாஜி, செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு, அரசுக்காக யாரு கேள்வி கேட்டாலும் இந்த விஷயத்துல இந்த குண்டுவெடி இந்த கார் விபத்துல அவர்கள் கைது செய்யப்படும். இதை தாண்டா வச்சுக்கிட்டு அண்ணாமலை நேரா செந்தில் பாலாஜி வைத்தியங்க பேசுறது, குடிகாரம் பேசுறவனுக்கெல்லாம் நம்ம. அப்ப இந்த வார்த்தைக்காகவே என்ன பண்ணலாம், அண்ணாமலை கைது செய்யப்படலாம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய ஒரு பார்வை. இன்னொரு கூடுதலான பார்வைங்க நான் பிரிச்சு சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு முஸ்லீம் தீவிரவாத செயல ஈடுபட்டான், நிச்சயமாக அது தப்பு, மார்க்கத்திற்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதனால இஸ்லாமிய சமூகம் தான் பின்னடையுது. இதனால பொதுமக்களுடைய பார்வை வந்து எந்த முஸ்லீமை பார்த்தாலும் தீவிரவாதியாவோ பார்ப்பான், அந்த மாதிரி தள்ளப்படுவான் அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாம் ஓகே. இங்க முஸ்லீம் தீவிரவாதியா இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஆதரிக்கவில்லை, அவனை பிடிச்சி உள்ள கொடுக்குறாங்க. அவனுக்கு இப்ப இந்த ரிப்போர்ட்ல எப்படி கிடைச்சிச்சு, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் எப்படி கிடைச்சிச்சு, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவன் வீட்டை காட்டினது, அவன் கூட இருந்த ஆட்களை சொன்னது, இந்த 9 நபர்கள் பேர் கார் மாத்தி விட்டு கல்கா வச்சுனது எல்லாமே இஸ்லாமியர்கள் தான். அதே இஸ்லாமிய வந்து நிராகரிக்குது, இவனுக்கும் நமக்கு ஜமாத்துக்கு தொடர்பு இல்ல, இது தப்பு தான் சொல்லுது. எங்க ஒரு RSS காரன், ஒரு பாஜக காரன் அவன் செஞ்ச தப்பு வந்து தப்புன்னு சொல்ல சொல்லுங்க. மாநிலகான் குண்டு பிரத்யா தாக்குங்கிற ஒரு பெண் குற்றவாளி தீவிரவாதி கைது செய்யப்பட்டாள், கைது செய்யப்பட்டு கொஞ்ச நாள்லயே வெளியே வரா. வெளியே வந்த பின்னாடி பாஜக அவர் எப்படி நடத்தணும், குற்றவாளி அப்படின்னு ஒதுக்கணும்ல, அப்படி செய்ய ஜெயிக்க வச்சு இன்னைக்கு MP-யா காவி உடையோட பிரத்யா தாக்குறான் இருக்கிற நாடாளுமன்றத்துல. அப்ப ஒரு குற்றவாளியை குற்றம் செஞ்சாலும் ஆதரிக்கக்கூடிய இடத்துல அவளுக்கு வந்து ஒரு MP பதவி வாங்கி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுடைய பாஜக அரசு இருக்கு. எங்க அண்ணாமலை கேட்க சொல்லுங்க, ஒண்ணும் இல்லைங்க, இடையில யஸ்வந்த் சிண்டேன்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய சித்தாந்த செயல்பாட்டாளர் ஒரு பிரமாண பத்திரிகை தாக்கல் செய்யறாரு. என்ன சொல்றாரு, இந்த பிரமாண பத்திரிகை தாக்கல் செஞ்சு என்ன சொல்றாருன்னா, நாட்டைங்கிற ஒரு பகுதியில ஒரு குண்டு வெடிச்சிச்சு, 2 நபர்கள் இறந்தாங்க. இது வந்து ஒரு சாதாரணமா கடந்து போயிருச்சு. ஆனா விசாரிக்கக்கூடிய சமயத்துல இவங்க அவுரங்காபாத்ல இருக்கக்கூடிய ஒரு மசூதியை தகர்ப்பதற்கான திட்டம் தான் இது அப்படின்னு கண்டுபிடிக்கப்படும். பின்னாடி அந்த குண்டுவெடிப்பு அதாவது தயாரிக்க முயற்சி செஞ்சு இறந்துட்டாங்க. அப்ப இந்த நபர் இறந்த நபர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இந்திய ராணுவத்துல இருக்க முக்கிய அதிகாரிகள் பயிற்சி கொடுத்துருக்காங்க, இவர்கள் காடுகளை போய் பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. அப்ப இத்தகைய இருக்கக்கூடிய RSS ஏன் தடை செய்யல, RSS தலைவர்களுக்கு தேச துரோக வழக்கு, தேச பாதுகாப்பு வழக்கு ஏன் பாயப்படல அப்படிங்கிற யாரு, RSS உடைய சித்தாந்த தலைவரே கோர்ட்ல பிரமாண பத்திரிகை தாக்கல் செய்யறாரு. எங்க அண்ணாமலையே இல்லாட்டி ஹச்ராஜா, வானதி சீனிவாசன் இவங்களெல்லாம் பேச சொல்லுங்க, இந்த வழக்கு குறித்து பேச மாட்டாங்க. அப்ப முழுக்க முழுக்க தீவிரவாதத்துடைய கூடாரமா இருக்கிறது RSS பாஜக தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. டெல்லியில வந்து ஒரு முஸ்லீம் நபர்கள் 6 நபர்கள், இவர்கள் எல்லாமே ரவுடிக தான், இவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட பின்னாடி இது ஒரு சாதாரண பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ஒரு குற்றவாளி முஸ்லீம்களுக்காக என்ன விட்டா வைக்க போறாங்க கிடையாது, அவன் குற்றவாளி, இஸ்லாமிய சமம் அவன் குற்றவாளின்னு சொல்லுது. அந்த இஸ்லாமிய பேர்களுக்காக டெல்லியில ஒரு கூட்டம் போடப்படுது VSP தலைமையில. அந்த கூட்டத்துல டெல்லியுடைய MP பர்வேஷ் வர்மான்னு சொல்லக்கூடிய டெல்லியுடைய MP, குஜராத்துடைய MLA இவங்க எல்லாம் அந்த மேடையில் ஏறிட்டு என்ன பேசுறாங்கன்னா, முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகள், அவர்களை கொலை செய்யுங்கள், அவர்கள்ட்ட ஒரு பொருள் வாங்காதீங்க, அவர்கள்ட்ட உறவு வச்சுக்காதீங்க, எந்த விதத்திலும் அவங்களை நீங்க அங்கீகரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரமாணத்தை அங்க வந்து வெளியிடுறாங்க. அப்ப அதை பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இந்து சிந்தனை கொண்ட மக்கள், இந்து இந்துத்துவ சிந்தனை கொண்ட மக்கள் எல்லாமே உறுதிமொழி ஏற்கிறாங்க.
நாங்க எல்லாமே நீ முஸ்லீம் கடையில வாங்க மாட்டோம், முஸ்லீம் கூட உறவு வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு. அப்ப சத்தியம் தப்பு தான், முஸ்லீம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை வச்சு அங்க ஒரு அரசியல் செய்யப்படுது. அதே நிகழ்வு தான் இங்க நடந்திருக்கூடாதுங்கிற, அங்க வந்து இவங்க செஞ்ச முஸ்லீம் பேரு குற்றவாளி ஆக்கிட்டாங்க, இங்க செஞ்சவர்கள் எல்லாம் முஸ்லீம் பேரு குற்றவாளி ஆக்கப்பட்டாங்க. அப்ப இது வந்து என்ன சொல்ல, இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்ல, இவர்கள் குற்றவாளிகள், குற்றம் வாங்கப்பட்டாச்சு. ஆனா இதை வச்சு ஒரு பெரிய மேடம் போட்டு பாத்தியா, அந்த பயங்கரவாதிய இஸ்லாமிய சமுதாயமே பயங்கரவாத சமுதாயம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை உண்டாக்குற வேலைதான் தமிழ்நாட்டுல அண்ணாமலை செஞ்சு. இப்போ வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் இந்த கேஸ வந்து என்ஐஏக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. ஸ்டாலின் ஐயா என்ஐஏ கிட்ட கொடுத்தது சம்பந்தமாக அது நல்லதா இருக்குமா இல்லன்னா வந்து வேற எதற்காக இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய பார்வை என்ன அது பத்தி, அவர் கொடுத்தது அந்த கேஸ? பொதுவா என்னன்னா வந்து இந்த விஷயத்துல நிச்சயமா காவல்துறை, தமிழக காவல்துறையை பாராட்டு. காரணம் அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு நேரடியா போய், 4:30 நடக்குது, 9:30 ஒரு டீம் போகுது, 11:00 சைலேந்திர பாபு வர்றாரு, அடுத்த நாளே விசாரிக்கப்படுது, கைது செய்யப்படுறாங்க 5 நபர்கள். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 மணி நேரத்துல வந்து ஒரு உடனடியா நடந்திருக்கு இந்த செயல். அப்ப நிச்சயமா வந்து தமிழக காவல்துறையை பாராட்டணும், நிச்சயமா ஸ்டாலின் அவர்களை பாராட்டணும். ஆனா என்ன, 2 நாள் ஆக போகுது, என்ன கண்டுபிடிச்சாங்க பெருசா? ஒண்ணுமே கண்டுபிடிக்க, இவங்க விட்ட இடத்துல ஆரம்பிச்சாங்கல்ல, இப்ப இவங்க எந்த இடத்துல விட்டாங்க, அந்த பொருட்களை மீட்டு கைது செய்தது. இப்ப இவங்க என்னன்னா அந்த பொருட்களை கவுண்ட் பண்ணி சொல்றாங்க, 109 பொருள் கவுண்டிங், அது ஒண்ணு. ரெண்டாவது ஃப்ரோஸ்ட இந்த ஆன்லைன் மேட்டர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு அங்க வந்து நம்ம முபீனுடைய டைரி ஒண்ணு கடந்திருக்குது அந்த இடத்துல, அந்த டைரி எடுத்து பார்க்க அந்த ஜிஹாதுடைய வசனங்கள் எல்லாம் போட்டிருக்கு, ஜிஹாது புத்தகம் வச்சு. மூணு விஷயத்தை தாண்டி இந்த வழக்கு இன்னும் வேகமா எப்படி போயிருக்கு, போகவே கிடையாது. அப்ப என்ஐட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது இங்க கண்டிப்பா கொடுக்கக்கூடிய சூழல்லதான் ஸ்டாலின் இருக்கிறாரு. நிறைய நபர்கள் வந்து எல்லாம் ஸ்டாலின் பேச மாட்டாரா, வாய் திறக்க மாட்டாரான்னு, அவர் வாய் திறக்க வேண்டும் இல்லைன்னு சொல்லல. இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு, ஒரு ஓப்பனா ஒரு மீட் வச்சு என்ன சொல்லலாம், ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அவருடைய சார்பா தான் இந்த காவல்துறை இருக்குது, அவங்க பேசுறாங்க, அது ரெண்டாவது. ஆனா ஒரு முதல்வர் வந்து இந்த இடத்துல நிக்கணும்ல, இன்னும் ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்ல, யாரும் பயப்படாதீங்க, கேஸ் இப்படி போயிட்டு இருக்குது, விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தெளிவுரை கொடுக்கணும்ல. இன்னும் கூடுதலா என்ன செய்யணும், இஸ்லாமியர்கள் நீங்க பயப்பட வேணாம், முஸ்லீம்கள் வந்து இதை செய்யல, இவன் தீவிரவாதி, ஒரு விளக்கமாச்சு கொடுத்து அங்க ஒரு அமைதியை ஏற்படுத்தணும்ல. அந்த மாதிரி ஒரு பேச்சு கூட ஸ்டாலின் அவர்கள் பேசல. அப்ப ஒரு தலைவரை நம்ம எப்படி கட்டமைச்சு வச்சிருக்கோம், ஒரு பிம்பத்துல எப்படி வச்சிருக்கோம், என் தலைவர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த தகுதியில ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை கூட முன்னெடுக்கிறார். நிறைய நபர்கள் அவர் சார்பாக தானே காவல்துறை பேசுதுன்னு சொல்லலாம், ஆனா இது தவறு. இன்னொன்னு, என்ஐட்ட ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்டேன்னா, இது பார்டர் தாண்டி போகுது, தமிழ்நாட்டுல இருந்து கேரளா இருந்து இலங்கை போகுது. அப்ப நிச்சயமா இது என்ஐட்டதான் இந்த விசாரணை வரும். காரணம், கடந்த மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற சொல்லக்கூடிய தேசிய இயக்கம், வலிமையா மக்கள் உதவி செஞ்சு கொண்டிருந்த ஒரு வலிமையான ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தின் மீது என்ஐஏ மற்றும் இடி ரைடு நடந்து பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு பல சிறையில இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் மேல போடப்பட்ட வழக்கு ஏதாவது நிரூபிக்கப்பட்டு கடந்து படல. என்ன வகையான வழக்கு, இவர்கள் வந்து தீவிரவாத பயிற்சி கொடுக்குறாங்க, நீங்க சொன்ன மாதிரி RSS தீவிரவாத அமைப்போட தொடர்புல இருக்காங்க, இவங்களுக்கு வந்து தகாத பணங்கள்லாம் பேங்க்கு பரிவர்த்தனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஆனா இதுவரைக்கும் அதுல இன்னும் எந்த முகாந்திரமும் இல்லாம விசாரணையில தான் இருக்கு. இந்த PFI அமைப்புக்கு 5 வருஷம் தடை போட்டிருக்காங்க. அப்ப என்ன வந்து இவ்வாறு செயல்கள் மூலம் ஒரு சில விஷயங்கள்ல இவங்க வந்து சரியான முறையில விசாரிக்கலையோ அப்படிங்கிற ஐயம் வருது. அப்ப இந்த வழக்கை வந்து வழியே இல்லாம ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ஐஏ கையில கொடுத்துட்டாங்க. நீ என்ஐஏ இது எப்படி விசாரிக்கும் அப்படிங்கறதுதான் இந்த கேஸுடைய போக்கு இருக்கு. இன்னொரு அச்சமான விஷயம் என்னன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் இறந்து விட்டால் எனக்காக துவா செய்யுங்க தொழுங்க அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இவர் வந்து இந்த செயல ஈடுபட போறாரு, இறக்க போறாரு, தன்னை மனித குணியின் குடி வெடிகுண்டா மாற்ற போறாரு அப்படிங்கிற எண்ணத்துல இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு முஸ்லீம்கள் பல நபர்கள் வந்து ஈமானிய அடிப்படையில், இறை நம்பிக்கை அடிப்படையில் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கு எல்லாமே நோட்டமிடப்பட்டு இன்டர்நெட் மூலம் கைது செய்யப்பட்டால் நிலைமை என்ன அவங்க ஸ்டேட்டஸ் வச்சுப்படுவாங்கல்ல. அப்ப ஒரு வசனத்தையோ, ஒரு ஒரு ஹதீஸ் வசனத்தையோ இறை நம்பிக்கை அடிப்படையில் வைக்க ஒருத்தர் பயப்படுவான், அத்தகைய சூழ்நிலை நிலை. இதன் வந்து இவர் தானா இறந்தாரு அப்படிங்கிற பட்சத்துல இது விசாரிக்கப்படுது. அது எந்த உண்மை நமக்கு ஓகேங்களா, ஏன்னா இவர் போய் தானா வெடிச்சிச்சா, இல்ல இவர் வெடிக்க வச்சுட்டாரா, இல்ல வந்து இது ஒரு முயற்சியா, எதுவுமே நமக்கு தெரியல, கிளியரா பண்ண முடியும். ஆனா இது சம்பந்தமான இன்னொரு அப்டேட்ஸ் வந்துட்டேதான் இருக்கு, ஒவ்வொரு நாள் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா. இது வந்து என்ஐஏ ரிப்போர்ட் தான், வேற எதுவுமே வராது. தமிழக காவல்துறை இதுல இருந்து பின்வாங்கிருச்சு, அவங்க கையில வந்து கேஸ கொடுத்துருச்சு, கூடுதலான சில சில தகவல்களை. இங்க என்ன நமக்கு பிரச்சனை, தமிழக காவல்துறை விசாரிச்ச அந்த ஸ்பீடு கூட என்ஐஏ இல்ல இல்ல. அப்ப இங்க ஒரு ஐயம் வருது இல்ல, என்ன வகையான செயல்பாட்டுல என்ன
இலங்கையை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு, 2024 வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து மாநிலங்களும் என்ஐஏக்கான பிரான்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செயல் பிஜேபிக்கு பின்னாடி, இந்த செயலுக்கு இப்ப சமீபமா முன்னாடி சென்னையில என்ஐஏக்கான ஒரு ஒரு பிரத்யேகமான ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஒரு நிறுவனம் ஒரு ஒரு அலுவலகம் ஓபன் பண்ணப்பட்டு, இப்ப இந்த கேஸ் பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி ஹைகோர்ட்டுக்கு தான் போகுது, அங்கதான் விசாரிக்கப்பட்டு ஒரு காவல் அதிகாரிக்கான பொறுப்பு தலைவரை போடப்பட்டிருக்காங்க. அப்ப என்ஐஏ வந்து இவ்வளவு காலம் வராத என்ஐஏ இன்னைக்கு சென்னையில பிரான்ச் போட்டு உட்கார்ந்துருச்சு அப்படின்னா இன்னும் என்ன வகையான போக்குகள் தமிழகத்துல நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் கூடுதலான விஷயம் என்னன்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழகத்துல கால் ஊன்றுவதற்காக பாஜக சில திட்டங்களை தீட்டிட்டு, அதுல குறிப்பா சாதாரண விஷயத்தை பெரிதுபடுத்துறது, குறிப்பா முஸ்லீம்களை தீவிரவாதத்தோடும் பயங்கரவாதத்தோடும் அடையாளப்படுத்துறது, சப்போர்ட் பண்ண விஷயத்தை ஊறி பெருசாக்கி ஒரு சமூகத்தை குற்றவாளி கொண்டு நிறுத்தக்கூடிய இடத்துல தானே பாஜக இருக்கு. என்ன சொல்றோம், நாங்கள் என்றும் தீவிரவாதியோடு தொடர்பு படுத்த மாட்டோம், தொடர்பு இருக்க மாட்டோம். அவ்வாறு சிக்கினா இந்த ஜமாத்கார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு நாங்க அறிவுரை சொல்லுவோம், அவர்களை வாட்ச் பண்ணுவோம், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்குவம் ஆர்எஸ்எஸ் காரங்கள்ட்ட இருக்கா, கூப்பிட்டு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க, ஏன்னா தீவிரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அந்த முஸ்லிம் சமூகம் இன்னைக்கு ரொம்ப பின்தங்கிய நிலையில கோவையில ஒரு பதற்றமான நிலையில இருக்கு. காரணம், வெளியே போனா எப்படி பார்க்கப்படுவேன், என் பிள்ளைகள் எப்படி பார்க்கப்படுவாங்க? அப்ப வந்து நான் வந்து ஒரு வீடு கேட்டு போறேன்னுங்கிற என்ன எப்படி பாப்பா நீ கோயம்புத்தூர்ல, எனக்கு ஒரு வீடு வேணும் தேடி போறேன் என்ன பாப்பான், பாய் உன் பேர் என்ன பாஷா, உனக்கு வீடு கிடையாது, ஏன் உங்களால் தான்டா வச்சேன் செடிக்க வச்சாங்க, நீ தாடி வேற வச்சிருக்கிற, நீ என்ன வேணாலும் பண்ண நம்ப முடியாது, எங்க பேசலாம். அப்ப சமூகம் பின்தங்கக்கூடிய நிலையிலும் எந்த அளவு பாதிப்புக்குள்ளா இருக்கு. அப்ப இந்த பேச்சதான் ஸ்டாலின் அடக்கணுங்கிற, ஸ்டாலின் அண்ணாமலையை அடக்க வேண்டும், இந்த மாதிரி பேச்ச பேச பேசாத அப்படின்னு அடக்கணும், வழக்கு பாயணும், அதை செய்ய தயங்கிட்டு இருக்கீங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, அண்ணாமலை பேசின ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதே வார்த்தையை பத்தி ஒரு முஸ்லீம் தலைவர் ஜவாஹிர் உல்லாவோ ஆலூர் ஷானவாசோ யாரோ ஒருத்தவங்க பேசிட்டாங்க, என்ன நடக்கும், அந்த தலைவர் மீது வழக்கு போடப்படும்ல, நீங்க தீவிரவாதியோட தொடர்பு ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா கிடையாது. ஜவாஹிர் உல்லா குறிப்பிட்ட தலைவர்கள் எல்லாம் உடனடியாக ஆர் எஸ் எஸ் பாஜக காரணம் அவங்க தப்பு செஞ்சாங்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்களா கிடையாது. ஆனா என்ன பண்ணாங்க, இந்த நிகழ்வை ஒட்டி ஒரு பந்த் அறிவிக்கிறாங்க, பந்த் அறிவிச்சு எல்லா கடையும் ஏமுன்னாங்கன்னு காரணம் இருக்கு, இவங்களுடைய கோரிக்கையை ஏற்று கிடையாது. இவங்க வந்து முன்னாடியே கோயம்புத்தூர்ல பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போனாங்க, செல்போன் கடையை உடைச்சாங்க, அது மாதிரி எது செஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பந்தை வந்து அவங்க ஒத்துக்கிட்டு ஒரு நாள் கடையில எடுத்து வச்சாங்க. மீண்டும் மறுபடியும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோரிக்கை வைக்கிறாரு. அரசு வந்து எப்படி நீ காவல்துறை அனுமதி இல்லாம ஒரு பந்தை நடத்த முடியும்னு கேட்டாட்டி அண்ணாமலை அப்படியே பேக் அடிக்கிறாரு. அப்படிலாம் நாங்க சொல்ல கேட்கக்கூடிய நிலைமைதான் இங்க பாக்கோம். அப்ப ஒட்டுமொத்தமாக இது பாதிக்கப்படக்கூடியவர் முஸ்லீம் சமூகம் மட்டும்தான், எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. முஸ்லீம் சமூகம் காலகாலமாக இந்த குற்றச்சுமையை இந்த விஷயத்தை சுமந்து கொண்டுதான் பயணிக்கும். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுடைய டைம் வந்து எங்களுக்காக வந்து கொடுத்து பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்லாம டெல்லியில நடந்தது, ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நடந்தது, இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்கு, இஸ்லாமியர்களை வந்து எப்படி பாக்குறாங்க, இதுக்கப்புறம் எப்படி பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இலங்கையில என்ன நடந்துச்சோ அதே தான் இப்ப இந்தியால நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க எனக்கு வந்து கிளியரா சொல்லியிருந்தீங்க பிரதர். ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப நன்றி. கண்டிப்பா, அப்ப நான் விடைபெறேன், நன்றி.